தன்னை காதலிச்சுட்டு வேறொரு நபரை திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்ண பெண்ணை மிரட்டி இப்ப போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கிறாரு ஒரு இளைஞர். காதலிக்கும் போது தனிமையில எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை காட்டி மிரட்டினதுனால ஏற்பட்ட விபரீதம் என்ன பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே ஒசரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான சகிதா. இவரது கணவர் சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனது இரண்டு மகள்களுடன் தனியாக வசித்து வருகிறார். இவரது 26 வயதான மூத்த மகள் ஷர்மிளா குவைத் நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஷர்மிளா வெளிநாடு செல்வதற்கு முன்பு பேஸ்புக் வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் காட்டுப்பூதூர் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான தனேஷ் என்ற வாலிபருக்கும் ஷர்மிளாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இவர்கள் பல இடங்களுக்கு சென்று தனிமையில் இருந்ததாகவும் இருவரும் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் கடந்த 2019 ஆண்டு ஜூன் மாதம் குவைத் நாட்டில் வேலை கிடைத்து ஷர்மிளா அங்கு சென்று விட்டார். இந்நிலையில் தனேஷ் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பணம் தரவில்லை என்றால் தனிமையில் இருந்த ஆபாச படம் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக தனது மகளை மிரட்டி வருவதாகவும் மேலும் தன்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாகவும் ஷர்மிளாவின் தாயார் சகிதா அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் தனேஷை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 2019 ஆண்டு ஜூன் மாதம் ஷர்மிளா குவைத் நாட்டிற்கு செல்வதற்கு முன்பு ஓராண்டு காலமாக இருவரும் காதலித்து வந்தோம். ஷர்மிளாவின் தாயாருக்கு இந்த காதல் விவகாரம் தெரியும். மேலும் ஷர்மிளா வெளிநாடு செல்வதற்கு பண உதவி செய்திருக்கிறேன். ஆனால் தற்போது ஷர்மிளா வேறு ஒருவரை காதலிப்பதாகவும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இதனால் என்னுடைய பழகிய நாட்களில் நாங்கள் எடுத்த புகைப்படங்களை ஷர்மிளாவின் தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து என்னை ஏமாற்ற நினைக்காதே என்று நான் கூறினேன். ஆனால் அவர்கள் என்னை தொடர்ந்து பழிவாங்கும் நோக்கில் புகார் அளித்துள்ளனர் என தனேஷ் போலீசில் தெரிவித்துள்ளார். போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்துல உண்மையிலே யார் பாதிக்கப்பட்டான்றது போலீசாருக்கு மட்டும் இல்ல நமக்குமே குழப்பமா தான் இருக்கு. தங்களோட வேலை